தொடர்வது வரைவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் 12 மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வழங்கினார். சீலப்பாடியில் மாவட்ட ஆட்சியர் மு விஜயலட்சுமி முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் இத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் ஊரகப் பகுதிகளில் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பல்வேறு கடன் திட்டங்கள் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். கோவிட் சிறப்பு கடனுதவி திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும், திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரை இத்திட்டத்தின் மூலம் 3178 பயனாளிகள் பயனடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை வருவாய் 10% உயர்ந்துள்ளதாக மாநில வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அமைச்சர், மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டைகள், பேட்டரியால் இயங்கும் நாற்காலிகள் உள்ளிட்ட 40,80,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் நேர விரயம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நலிவுற்ற கிராமிய கலைஞர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெரியம்பட்டியில் கிராமிய கலைஞர்கள் சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் நலிவுற்ற கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 1906 கலைஞர்களுக்கு தலா 2,000 ரூபாய் வீதம் 32,12,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். முன்னதாக மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மறைவிற்கு அமைச்சர் கே பி அன்பழகன் நினைவு அஞ்சலி செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு விழா மற்றும் கண்காட்சியை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் வே சரோஜா இன்று திறந்து வைத்தார். கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த ஊட்டச்சத்து உணவுகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்ட அமைச்சர், பின்னர் முதல்வரின் நிவாரண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 63 பேருக்கு 46 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண நிதி காசோலைகளையும் வழங்கினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகளுக்கு நுண்ணோட்ட சத்து கிடைப்பதை தேசிய ஊட்டச்சத்து திட்டம் உறுதி செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார். 10 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்காக அக்டோபர் 1 முதல் பள்ளிகள் செயல்பட உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளை திறக்க முடிவு செய்துள்ள நிலையில் மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக வீடு திரும்புவதை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூரில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி சரக டிஐஜி ஆனி விஜயா தெரிவித்துள்ளார். ஜெயங்கொண்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான குற்றத்தடுப்பு விழிப்புணர்வு தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்கள், பாலியல் அடிப்படையிலான வன்முறைகள், நகைப்பறிப்பு உள்ளிட்ட வன்கொடுமைகள் குறித்து பேசினார். இதுபோன்ற வன்கொடுமையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வகையில் மத்திய அரசு சட்டங்களை இயற்றியுள்ளது என தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் அத்துமீறி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. இன்று அதிகாலை 2:15 அளவில் மான்கோட் கட்டுப்பாட்டு எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய ஆயுதங்களுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்திய ராணுவ தரப்பில் இதற்கு தகுந்த பதிலடி கொடுத்தது. இதன் காரணமாக அதிகாலை 3 அளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தங்களது துப்பாக்கிச்சூட்டை நிறுத்திக் கொண்டனர். இரு நாடுகளுக்கிடையே போடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் செயல்படுவதாக இந்திய ராணுவ தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை பவுனுக்கு 72 ரூபாய் குறைந்து 38,240 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,780 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியை பொறுத்தவரை அளவில் பார் வெள்ளியின் விலை 62,400 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 62.40 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 84.14 காசுகளுக்கும், டீசல் 1 லிட்டருக்கு 76.40 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும்,
ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.